श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता कीर्तयपुरी वेदान्ताचार्यो मे संविभक्तां सदा हृदि अप्रगुरुपरम्परायणः इनि सूत्रार्थङ्गळ इप्पो पार्क्कपोरोम् இந்த அதிகரணத்துல அபிசூத்ராதிகரணம் சூத்ராளுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்ல வந்தது இந்த அதிகரணம். இதுல வந்து மூணு ஸ்லோகங்கள்னால சுவாமி சாதிச்சார். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா இந்த ஸ்ரீபாஷத்துல இல்லாத தேசியம் சாய்க்க மாட்டார். அதுல யாராவது ஏதாவது கேள்வி எல்லாம் கேட்டான்னாக்கா என்ன என்ன ஆக்ஷேபம் வருமோ அதுக்கெல்லாம் சமாதானம் சாதிச்சு அதிகரணம் அனுப்பிவிட்டார் சுவாமி. இப்போ இந்த அதிகரணத்துல ஏழு சூத்திரங்கள் இருக்கு. ஏழு சூத்திரங்கள்ல முதல் சூத்திரம் சுகஸ்ய ததநாதர சிரவணாத் ததா திரவணாத் சூச்ச தேஹி அப்படின்னு முதல் சூத்திரம். எப்படி அப்படின்னாக்கா இங்க வந்து சூத்திரனுக்கு அதிகாரம் உண்டு இல்லை இந்த சூத்திரத்தை சொல்லப்படல. என்ன அது இதுவாகவே சித்திச்சிடும், அர்த்தாதே சிந்திச்சிடும். ஏன் அப்படின்னாக்கா இந்த சூத்திரத்துல சொல்லப்படுறது என்னன்னா ஞானஸ்ருதி உபாக்கியானம். அந்த ஞானஸ்ருதிக்கு அவன் சூத்ரன் இவர் கூப்பிட்டார் இல்லையோ ரைக்வர், அப்படி கூப்பிட்டது சூத்ர ஜாதிய சொல்றதுக்கு இல்லை. அது எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா இவனுக்கு சோகத்தை சொல்றதுக்கோசரம் இருக்காது. சுகு அஃப்ய சுகு அப்படின்னாக்கா சோகம்னு அர்த்தம். அந்த இவனர்கானே ஜானஸ்ரதி அவனுக்கு ஹம்சம் வந்து சொல்லக்கூடிய அனாதரவு. ரெண்டு ஹம்சங்கள், ஒன்னு இந்திரன் ஒன்னு அக்னி, ரெண்டு பறவைகள் வேஷம், பறவைகள் வேஷம் போட்டு போறது. போகச்சு இந்த ஹம்சங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கிறது. அப்போ ஆதரவு காமிக்கல, சுச்சமா பேசிடுறது. ஏன்னா இவன் பிரம்மவித்து இல்லை, இவன் பிரம்மவித்து ஆகணும்னு ஆசை தேவதைகளுக்கு. அதனால இது மாதிரி சொல்றதுனால அவன் கேட்டு ஓடுறான், பைக்கரை போய் பார்க்கறான் அப்படின்ற கிரமத்துல போறதுனால அத சொல்றது. மற்றபடி இங்க பொதுவா பூர்வபக்ஷ சித்தாந்தம்னுட்டு எந்திரமானவர் சாய்க்கிறது என்னன்னாக்க இவளுக்கு வந்து அர்த்தித்வம் சாமர்த்தியம் ஏன் கூடாதுன்னு பூர்வபக்ஷத்துல அர்த்தித்வம் இருக்குது. லோகத்துல எல்லாருக்கும் தான் அபேட்சை இருக்கு, எல்லாரும் சுகமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, புண்ணிய பலம் இச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக, நபாப படம் இச்சந்தி பாபம் இச்சந்தி மாணவாக அப்படின்னு சொல்லுவா. புண்ணியத்தினுடைய பலன் வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாளே தவிர்த்து புண்ணியத்தை பண்ணணும்னு அவர்கள்லாம் ஆசை வரல. அந்த மாதிரி பாபம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனால் பாபத்தை பண்ணக்கூடாது, பாபத்தினுடைய பலத்தை அனுபவிக்க கூடாதுன்னு மட்டும்தான் ஆசை இருக்கே தவிர்த்து பாபத்தை பண்ண மாட்டோம். நமக்கு பாபம் பண்ணினோம்னாக்கா கஷ்டம் வந்துடும், அந்த பலன் வந்துடும், அது வரக்கூடாது. பாப்பத்தை மட்டும்தான் நாங்கள் ஆசைப்படுவோம், பாப பலத்தை நாங்கள் ஆசைப்பட மாட்டோம் அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் உண்டு. அதனால எல்லாருக்குமே என்ன வேணும்னாக்கா சுகம்தான் வேணும். ஏதோ ஒரு சுகத்தை அனுபவிக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அந்த ஆனந்தம்ன்றது நித்திய ஆனந்தன்றது மோட்சத்துல, நித்தியமாக ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டியதுன்றது மோட்ச சாம்ராஜ்யத்துல தான் இருக்கும். அதனால இந்த சூத்ராளுக்கும் அது மாதிரி இருக்கலாம் மூலிய ஆசை. அது அது வந்து என்னன்னாக்க அப்ப அஸ்தித்வம், அதுக்கு சாமர்த்தியன்றது என்னது அப்படின்னாக்க ஞானம் உண்டே. அத்த கேட்டு இத்த கேட்டு நாலு பேர் பேசுறதுலாம் கேட்டு கூட தன்னுடைய வர்ணத்துக்கு உச்சிதமான செயல்கள்னால பணிவிடைகள்னாலாம் அடைஞ்சுவிடலாம் அப்படின்னு பூர்பட்சம் வரைச்சு அது கூடாது. ஏன் அப்படின்னாக்க அவனுக்கு ஞானம் வர்றது கூட சாட்சாத் உபாசனைக்கு ஞானம் இல்லாது, உபாசனத்துக்கு ஞானம் இல்லை. எதுக்கு இந்த மாதிரி ஞானம் அப்படின்னாக்க நேற்று சேர்த்து மொழியும் மூணாவது ரெண்டாவது ஸ்லோகத்துல, அதாவது நமக்கு வந்து பாபமும் போகணும் அப்படின்ற எண்ணத்தினாலதான் இவெல்லாம் வந்து இந்த மகாபாரதாதிகள்லாம் கேட்கிறான் அப்படின்லாம் சொல்றோம். அதுதான் அவளுக்கு அப்படின்லாம் இருக்கிறதுனால இவாளுக்கு வந்து இது இல்லை, உபாசனத்துல அதிகாரம் கிடையாது. அதுக்கு மூல காரணம் என்ன? அத்தியனம் இல்லை, உபநயனம் இல்லை, அத்தியனம் இல்லை, அதனால வர்ற ஞானம் இல்லை, அக்னி இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறோம்,
கல்யாணம் பண்ணிட்டான் என்ன, அவளோட சேர்ந்துட்டு இருந்த சுசுரூஷாதிகள் எல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி கிருஷிகாரங்க காரியங்கள் எல்லாம் பண்ணலாம், விவசாயாதிகள் எல்லாம் பண்ணலாம், பண்ணி இவாளுக்கு சுசுரூஷ பண்ணலாம். மற்றபடி நாம பண்ற மாதிரி கிருஷ்ணியோட சேர்ந்துட்டு இந்த காலத்துல உபாசனம் பண்றோம், அக்னிசந்தானம் பண்றோம், அதெல்லாம். ஆனால் அந்த காலத்துல அக்னிஹோத்திராதிகள் யாகங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், அது இல்லை. அதனால வேதாத்தியனம்ன்றது முக்கியம். அந்த வேதாத்தியனம் யாருக்கு இல்லையோ அவளுக்கு இந்த பிரம்ம வித்தியில அதிகாரம் இல்லை அப்படின்றது சித்தாந்தம். அது சொல்லிட்டார், அது ஏற்கனவே நிறைய நம்ம பார்த்துக்கோம் ஸ்லோகங்கள்ல. இப்ப சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த பௌத்ராயணன், புத்திராயண வம்சத்துல பிறந்த பௌத்ராயணன்றவர், அவருடைய அவருக்கு ஜானஸ்ருதின் பேர், அந்த வம்சத்துல பிறந்தவர். இவர் வந்து நிறைய கர்மட்டராக இருந்தார், ஆனால் பிரம்ம வித்யை இவருக்கு இல்லையே அப்படின்றதுக்கோசரம் இந்த இவா அம்சங்கள் ரெண்டும் வந்து சொல் வந்தது. பரச்சு அது சொல்றது, ஒரு அம்சம் 300 அம்சத்தை பார்த்து சொல்றது, போ போயி பல்லாட்ச பல்லாட்ச ஜானஸ்ருதேகே பௌத்ராயணஸ்ய சமம் திவா ஜோதிராபகம். இவரு ஹே பல்லாட்ச பல்லாட்ச, அழகான அம்சமே அம்சமே, நீ கூர்மையான கண்ணை உடைய அம்சமே அம்சமே அப்படின்னு கூப்பிடுறது. கூப்பிட்டு பௌத்ராயணரான ஜானஸ்ருதி இருக்கேரு, அவருடைய பௌத்ராயண சமம் திவா ஜோதிராபகம், அவருடைய ஜோதிஷ் எப்படி இருக்கு தெரியுமா, நல்ல பகல்ல ஜொலிக்கும் ஒழிய சூரியன், அப்ப எப்படி பிரகாசம் வரும், அந்த மாதிரியாக இவருடைய தேஜஸ் பரவி இருக்குது. தன்மா பிரசாங்கி, அதனை தொற்றாத, அந்த தேஜஸ் கிட்ட போயிடாத, ஏன்னா உப்பரகையில படுத்துட்டு இருக்கான், படுத்துட்டு இருக்கிற சமயத்துல அவன் தேஜஸ் அப்படியே ஆகாசத்தை வியாபிச்சு இருக்குது, அங்க போகாத. தது துவா மா பிரதாட்சி, உன்னை வந்து அது சுற்ற போறது, அதனால அந்த பக்கம் நீ போகாத அப்படின்ட்டு இது உபதேசிக்கிறது. உடனே இன்னொரு அம்சம் கேருது கேட்கறது, கம்வரே ஏனம் ஏதத் சந்தம் சயுக்வானமிவ வைக்வமாத்த. நீ என்ன நினைச்சிருக்க, சந்தம் சாதுவா இருக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அதாவது இவர் வந்து எப்படின்னா சத்தத்தை இருக்கிறவன் அது பொதுவா அர்த்தம். அந்த வண்டி இருக்கே, வண்டியோட இருக்கிறவர், வண்டி பின்னாடி தூங்கிட்டு இருக்கார் இவர், வண்டியோட இருக்கக்கூடிய ரைக்வர்னு நினைச்சண்டியா, அதனால சந்தம்னா என்ன அர்த்தம், பொதுவா சத்தையை உடையவர்னு அர்த்தம். சத்தைன்னா என்ன அர்த்தம், ஞானத்தோட கூடினவர். என்ன ஞானம், பிரம்ம விஜானம், இந்த பிரம்ம ஜானத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய பரபிரம்ம வித்தவர், சாதாரணமான உபாசகர் இல்லைன்றார். அவர்கிட்ட ஒரே ஒரு தோஷம் இருக்கு, அனாசிரமியா உட்கார்ந்துட்டு இருக்கார், அவருக்கு பொண்ணு கிடைக்கல. அந்த சமயத்துல இந்த இதுங்க வந்து சொல்லிடுத்து, உடனே இன்னொன்னு கேட்கறது, அதுனது அது யார், அது இந்த ரைக்வன்று யார் இது அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்லச்சு, இவரு லோகத்துல என்ன என்ன நல்ல கர்மாக்கள் இருக்கோ பண்ணப்படுறதோ, லோகத்துல எப்படிப்பட்ட ஞானங்கள்லாம் இருக்கோ அது அத்தனையும் ரைக்வர்ட்டதான் இருக்கு. அதாவது ரைக்வர் தெரிஞ்சின்றதுல பண்ணினதுல ஏகதேசம்தான் லோகத்துல இருக்கு, மீதி எல்லாத்தையும் அவரே அனுஷ்டிச்சுட்டாரு, அவரே பண்ணிட்டு இருக்காரு, அவரே ஞானத்துடையதா இருக்கேன்னு சொல்லிடுது. இப்படி சொல்லிட்டு அந்த ரெண்டு பறவைகளும் கிளம்பி ஓடி போயிடுறது. உடனே இந்த ராஜா வந்து சத்தாக்களை கூப்பிடுறான், கூட்டு தேடுங்க சொல்றான், தேடுங்க வந்து 600 பசுமாடு ஐஷன் போனானோ, 600 பசுமாடு, அது மாதிரி அங்க வரிசையா சுவாமி சாய்க்கிறார் பட்சக்காரரு, தவாம் ஷஷதம் நிஷ்கம் அஸ்வதரீரதம் இந்த குதிரையோட கூட்டினா தேர்ன்னு அதெல்லாம் ரைக்கருக்கு கொடுக்குறான். கொடுத்து விட்டு சமர்ப்பிச்சுட்டு கேட்கிறான், அனுமையே தாம் பகவோ தேவதாம் சாதி யாம் தேவதாம் உபாசே, எனக்கும் அனுகிரகிக்கணும், நீர் எந்த தேவதையை உபாசிக்கிறீரோ அந்த தேவதையை எனக்கு உபாசிக்கணும். இவரோ திரிகாலஜர், 3 காலத்திலையும் நடக்கிறது தெரிஞ்சின்றவர், ஏன்னா பரபிரம்ம வெட்டு, அதனால இவர் என்ன பண்றாரு தெரிஞ்சுட்டுறார், ஓஹோ இந்த அண்ணங்கள்லாம் வந்து வம்சபக்ஷிகள் வந்து இவனை அனாதரவோட பேசிடுச்சோ, அதனால இவனுக்கு கஷ்டம், இவங்கையில ஐஸ்வர்யத்தை கொடுத்து சேவை பண்ணாமலே சுசுரூஷ பண்ணாமலே, என்ன அழகான வார்த்தை, சுசுரூஷ பண்ணாம பிரம்மஜானத்தை வாங்கிக்கிறது தப்பு இல்லையா, அதனால சுசுரூஷ பண்ணாமலே பிரம்மஜானத்தை வாங்கிக்கணும்னு இவன் பாக்குறான். ஆனா இவன் கஷ்டப்படுறான், இப்படி கஷ்டப்படுறதுனால இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துன்னு என்னக்கா, அஜஹாரியமா சூத்ர, எல்லாத்தையும் எடுத்துன்னு வா, இவங்க தான் கூட எது வந்தாலும் கொடு,
சதைவ சக கோபிரஸ்து உன்னோட கூட பசுமாடுகளோடு சேர்ந்து இருக்கட்டும், உனக்கே இருக்கட்டும், எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டியது இல்லை. உடனே இந்த தேரோ மாடுகளோ எல்லாம் உனக்கே இருக்கட்டும், உனக்கு இருக்கே சோகம் இருக்கு பத்தியா, அந்த சோகமே உனக்கு பிரம்ம வித்தியை கொண்டு வந்து கொடுத்தோம். இதுதான் சுவாரஸ்யம். ஏன்னாக்கா ஆரம்பத்திலே சொல்றோம், அதாவது பிரம்ம ஜிஞ்ஞாசான்ற இடத்துல இவனுக்கு எப்போ இந்த மாதிரி பிரம்ம ஜானம் நமக்கு இல்லையே சோகம் உண்டாகிறதோ அந்த சமயத்துல தான் ஞான வேட்கை உண்டாகணும். நமக்கு சொல்லித்தரத்துக்கு மனுஷா இல்லையே, எப்பேற்பட்ட மகன்கள் நாம கத்துக்கணும் அப்படின்னுட்டு ஒரு எண்ணம் வரணும். ரொம்ப ஏழை, அந்த ஏழையான பாகவதர், பாகவதர்லாம் தெரிஞ்சின்ற ஒரு பிராமணர், ஒரு ராஜா கிட்ட போறார். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், உனக்கு பாகவதம் சொல்றேன், பணம் கொடுன்னு கேட்கிறார். இவன் பார்க்கிறான், ஒரு பாகவத புராணம் தெரிஞ்சின்றவன் பணத்தை கேட்பானா, பணத்தை கேட்பானோ. அதனால இவர் என்ன பண்றாருனாக்கா, ராஜா சொல்றார், இன்னொரு வாட்டி படிச்சுட்டு வாங்கினேன், இன்னொரு வாட்டி படிக்கிறார், இன்னும் அபூர்வ விஷயங்கள் இருந்து வர திருப்பி கேட்கிறார். ரெண்டு மூணு நாட்டி இப்படியே ராஜா சொல்லிடுறான். மூணு நாலு வாட்டி ஆனவுடனே அந்த பாகவதர் ராஜா கிட்ட வரவே இல்லை. ராஜா அந்த பாக அந்த பிராமணன் இருக்கே அவருடைய பாரியை வந்துட்டா, அவருடைய பத்திரிகை ஓடி வந்து அழறா, என் புருஷன் யோக திசையில உட்கார்ந்து விட்டார் தியானத்துல, கிட்டையே வரமாட்டேன்றார். குடும்பம் அண்ணா அல்லாடுறது, என்ன ஆச்சு, நீ என்ன சொன்ன, என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு அவ ஓடி வந்து கேட்கிறா. உடனே ராஜாவுக்கு தெரிஞ்சிடுறது இவருக்கு நல்ல ஞானம் வந்துருச்சு. உடனே முதல்ல ஐஸ்வர்யம் கேட்டார், பாகவதம் சொல்றேன்னு அந்த பிராமணர், இப்போ ஓடவே ராஜா அத்தனை ஐஸ்வர்யத்தை கொண்டு சமர்ப்பிக்கிறார், இந்த பிராமணரை எடுத்துக்க மாட்டேன்றார், எனக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா, ஞானம் பிரம்ம ஜானம் வரணும். அந்த பிரம்ம ஜானம் வந்துருச்சுனாக்கா என்னத்துக்கு பணம், எதுக்கு பணம், அவ அதெல்லாம் விதவே இல்லை. உண்மை சோழ பிறகுனீர் இன்னும் மட்டிடம் இல்லாமல் கண்ணன் தான் அவ இருக்கணும், எந்த சிந்தனையும் இல்லாம அவ பாட்டுக்கு சுகமா இருக்கணும் அப்படி. அதனால எனக்கு எதுக்கு இதெல்லாம், எனக்கு இதெல்லாம் வேண்டியதே இல்லை அப்படிங்கிறார் பாகவதர். ஆனாலும் ராஜா வந்து க்ஷமிக்கணும், ஒரு பாகவதன் வந்து பாகவதத்தை வாசித்தவனுக்கு பணத்துல இச்சை வராது, இப்போ அப்படிப்பட்ட ஒரு தர்மாத்மாவை நான் சேவிச்சுட்டேன், எனக்கு அதனாலதான் நான் முதல்ல நான் உங்ககிட்ட பணம் கொடுக்காம திருப்பி திருப்பி வாசிங்கன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அபராஷமம் தரத்துச்சுன்னு அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் அந்த பிராமணருடைய தேவர்களுக்கு சந்திச்சுட்டு வந்துடுவோம், சமர்ப்பிச்சுட்டு வந்துடுவோம். இதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் உண்மையா நடந்தா இல்லையான்னு கிடையாது. பொதுவா ஒரு பிரம்ம ஜானம் வந்தாக்கா அவ எப்படி இருப்பா, அவளுக்கு பிரம்ம ஜானம் வரணும்னு எப்படி இருக்கணும், அவன் சோகம் அழுத்தணும், இப்படி மாட்டினு முடிக்கிறமே இந்த சம்சாரத்துல, என்ன பிரமா அனுகிரகிக்க மாட்டேரா, எனக்கு ஆச்சாரிய ஞானத்தை கொடுக்க மாட்டேரா அப்படின்னு இருக்கணும். ஈஸ்வரஸ்துக்கு சௌஹார்தம், எதிர்த்தாசுகிருதம் ததா விஷ்ணு அக்கடாட்சம துவேஷம் ஆதிமுக்கியம் சாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி ஹி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ஞானம்ன்றது வரும். அதனால இவன் சோகப்படுறான், இந்த அம்சங்கள்லாம் துச்சமா பேசிடுத்தே அப்படின்னுட்டு. அதனால இவன் வந்து இங்க கேட்கறான் இல்லையா, அதனால எல்லாம் எடுத்துன்னு போயிடும் அப்படின்றார். அதுக்கப்புறம் திரும்பி தன்னுடைய கன்னிகையையும் கொண்டு வந்து கொடுக்கணும், கொடுத்துட்ட உடனே ஏத்துக்கிறார், ஏன்னா அனாசிரமி, அதனால கன்னிகையையும் ஏத்துக்கிறார். இவர் ஏத்துண்டு அவனுக்கு உபதேசம் பண்ணி வைக்கிறார். இதான் இதை வந்து நீ இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு நீ பலகாலம் சேவை பண்ணாமலே என்கிட்ட நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்ட, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உபதேசம் பண்ற இந்த கதை போறது. அதுதான் சூத்திரத்துல சொல்றேன், பொதுவாக சாமர்த்தியம் அர்த்தித்வம் இருந்தா அர்த்தித்வம் இருக்கலாம், சாமர்த்தியம்ன்றது வேதாத்தியனம் இல்லாததுனால அவனுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதை சொல்லிட்டு இப்ப என்ன சாய்க்கிறார் அப்படின்னாக்கா, இந்த சூத்திரத்தினால சுக்கு அஸ்ய அஸ்து ஜானஸ்ருதேகே, இந்த ஜானஸ்ருதிக்கு சுக்கு தோஷ சோகம் இருக்கு. ஏன், ததன் ஆதர சிரவணா, தது அநாதர சிரவணா, அந்த அம்சங்கள்லாம் என்ன பண்றதுன்னாக்கா இவனுக்கு அநாதரம், ஆதரவு இல்லாம பேசிடுத்தோ, ஆதரவு இல்லாம பேசிடுத்தது, அதனால அவருக்கு கஷ்டம் அந்த ராஜாவுக்கு. தது அநாதர சிரவணாத்து, அநாதரம்னாக்க ஆதரவு இல்லாம பேசிடுத்து, துச்சமா பேசிடுத்தே, பெரிய கைக்குற காட்டிலும் ஒப்பி யாருமே கிடையாது இப்ப இருக்காரே அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ அஸ்ய சுக்கு அஸ்ய, இந்த ஜானஸ்வரதி மகாராஜனுக்கு சுக்கு சோகம், அந்த சோகத்தை நான் ஏன் வந்தது, தது அநாதர சிரவணான், அநாதரம் ஆனா ஆதரவு இல்லாத வாக்கியத்தை கேட்டுட்டான், அந்த கேட்டு சிரவணாத்து கேட்டுட்டதுனால ததா ஆதரவனாத்து, ஆதரவனாத்து
அம்சத்தினுடைய அந்த தத்துன்றதுக்கு ததநாதர திரவணாதனாக்கா தத்து சசிய அம்சசியன்னு அர்த்தம். அம்சத்தினுடைய ஆதரவற்ற பேச்சை கேட்டதாய் அப்படின்னு அர்த்தம். தது ததா ஆதரவனாத், ததா அப்பொழுது அதை கேட்ட உடனேயே, ததா அப்போவே ஆதரவனாத் ஓடுறான். எப்படியாவது வைக்கல்ட்டு தெரிஞ்சுணும் தெரிஞ்சுணும்னுட்டு இந்த ஞானம் இருக்கணும். எல்லாம் சத்தியப்பட காங்கும் உடனே பழத்தை கிடைச்சி பழந்தும் கொடுத்துடணும் இவாளுக்கு, கிடைச்சி விடணும் அந்த மாதிரி. அதனால ஓடுறான் இவன். ததா ஆதரவனாத் அப்படி ஓடி போய் இவன் வந்து இது பண்றதுனால சுத்தி தேகி இவன் பிராமணன் இது சூத்ரன் இல்லை, சூத்ரன் இல்லை, சோகத்தை உடையவன் தான் அர்த்தனை தவிர்த்து சூத்ரன்ற ஜாதியை உடையவன் இல்லை அப்படின்றது உணர்த்தப்படுகிறது. அதுதான் இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். சுக சிவநாத சிரவணாத் ததா ஆ திரவணாத் சூட்ச தேகி ஹி. எந்த காரணத்தினால இவனுக்கு வந்து உணர்த்தப்படுகிறான், உணர்த்தப்படுகிறது இவனுக்கு சோகமானது உணர்த்தப்படுகிறது. சோகம் என்னது அப்படின்னாக்கா அதுதான் சூத்ர சப்தத்தினால சொல்லப்பட்டது அந்த அம்சங்கள் பேச்சு. அதனால அநாதரமான பேச்சை கேட்டதுனால அதுக்கோதரமே ஓடி போய் அவன் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறது இருக்கிறதுனால இது வந்து இவனுடைய சோகத்தை தான் காமிக்கிறதே தவிர்த்து இவனுடைய ஜாதியை காமிக்கல, சூத்ர ஜாதின்றதை காமிக்கல. அப்படியானாக்கா இவன் வந்து சூத்ரன் இல்லை, சோகம் இருக்குன்ற, சோகம் இருந்தாலும் அவன் வந்து சூத்ரனா கூட இருந்துக்கலாமே, சூத்ர ஜாதி கூட சோகம் வருமே, எத்தனை பேர் கஷ்டப்படுறா, நான் பிரம்ம வித்தியை நான் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னுட்டு, அதனால அவனுக்கு கூட கஷ்டம் இருக்கலாமே, சூத்ரனுக்கே இதனனுக்கே கூட இருக்கலாமே, இவன் ராஜான் எப்படி நீ சொல்லுவ ஜான சொல்லிய அப்படின்னு கேட்டா அடுத்து சூத்திரம் வருது. க்ஷத்ரியத்வகதேச அங்க இருக்கு பகுதாயி அப்படின்னு இருக்கு. பகுதாயின்னு என்ன அர்த்தம், நிறைய கொடுக்குறவன், அதனால தானத்தை கொடுக்குறவன், தானத்தையா இருக்கான் இவன். அதே மாதிரி பகு பாக்கியா நிறைய சமைக்கப்படுறது, அங்க தலிகை நிறைய பண்றா, நிறைய தலிகை பண்றதுனால என்ன ஆகுது, நிறைய தலிகை பண்ணப்பட்ட அன்னத்தை உடையவன். ஏன்னா ஜனங்கள் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கா எல்லாருக்கும், இதுதான் காரண காரியமே ராஜாவுக்கு. நன்னா அவ யாராருக்கு எப்படி எப்படி பிடிக்குமோ அது மாதிரிலாம் தலிகை பண்ணி போடணும். ஜனங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் தான் அவளுக்கோசரம் தானே. அதனால பகு பாக்கியா அவனே சொல்றான், சர்வதையேவமே அன்னம் அஸ்தி அஸ்யந்தி. இந்த ராஜ்யம் இருக்கே இங்க எல்லா பக்கத்திலிருந்து வந்து, என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா பக்கத்திலிருந்து வந்து என் அன்னத்தை சாப்பிடுவா, என் அன்னத்தை சாப்பிடுவா அப்படின்றதே அந்த என்னைக்குமே ஒரு அன்னத்துல ஒரு நியமம் வச்சுட்டு இருக்குமோ இல்லையோ, எங்க சாப்பிடுறது எங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு விவரமான முதல் அது விஜயாசாதிகரணத்துல லகு சித்தாந்தத்துல ஒரு விஷயம் சொல்றார், விவேகா அப்படின்னு இருக்கு. விவேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா காய சுத்தி விவேகா, உடம்பு சுத்தமா வச்சுக்கிறது தான் விவேகம் சாய்க்கிறது. என்னது இது உடம்பு சுத்தமா வச்சுக்கிறது, ரொம்ப குளிச்சுட்டு இருக்கிறது இல்ல, ஜாத்தியோ அல்லது ஆசிரியமோ, ஒரு ஜாதி நம்ம பிராமணர், அதனால நம்ம பிராமணர் தொட்டுதான் சாப்பிடணும் வழக்கு வச்சுட்டு இருக்கோம். இதனால எல்லாம் தொட்டுட்டாக்க அதை நம்ம சாப்பிட மாட்டோம், பார்த்தாலே சாப்பிட மாட்டோம். அது மாதிரி கோயில் குளத்துல போனாக்கா அங்க வச்சு சாப்பிடலாம்னு சொல்றது தர்மசாஸ்திரம். வெளியில வந்துட்டா அவ பார்த்தாலோ தொட்டுட்டாலோ சாப்பிடறது இல்லை. அதனால ஜாதி ஆசிரியம், ஒரு பதிதன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, வந்து பிராமண ஜாத்தியாவே இருக்கலாம், ஒரு பதிதனா இருந்துட்டு அவன் கையில அந்த அண்ணன் வந்துட்டு வச்சுக்கோங்க, அந்த அன்னத்தை அவன் இருந்தானா அதை நம்ம சாப்பிடலாமா, அது கூடாது. தேசியன் வந்து ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிறார், குலதா ஷண்ட பதித்த அப்படின்னு சொல்லி, குல தர்மத்திலேருந்து நழுவினவன், எப்பொழுதும் சண்டை போட்டு விபரீதமான புத்தியை உடையவன் பதித்தன், அதே மாதிரியாக ஹேதுவாதியா இருக்கிறவன், எப்பப்பார் வேதத்தை கூட கேள்வி கேட்கறது, பெருமாள் கூட கேள்வி கேட்கறது, இந்த மாதிரிலாம் பண்றவாள்லாம் இருக்காளே இவா கிட்ட காக்கினிமிப்பின கிரணியா, காக்கினி அல்பமான ஒரு வஸ்துவை கூட நம்ம வாங்கிக் கூடாது, அதுவே தவறு அப்படின்னு சுவாமி உதாரிக்கிறார். இது சாஸ்திரிய நியமனாதிகாரமா என்னும் வருத்தம் எடுத்து அங்க உதாரிக்கிறார் இந்த தேசிகன். அதனால இந்த மாதிரி அன்னம் இருக்கே இந்த அன்னங்கள் எல்லாம் இல்லாமல் சுத்தமான ஸ்ரோத்ரியாகாரத்தில் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்துட்டு நம்ம சுத்தமா உடம்பு வச்சுக்கணும். ஆகார சுத்த சத்த சுத்தி
சத்தசுத்த உத்தவா ஸ்மிருதி அப்படின்னுட்டு சாந்தோஜியவரோட சொல்றது. ஆகாரம் சித்தியா இருக்கணும். அது மாதிரி ஆகாரம் சுத்தியா இருந்தாதான் நம்மளுடைய ஹிருதயம் மனசு சுத்தமா இருக்கும். நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள், அதனாலதான் சுவாமி தேசியன் ஆகார நியமம் பண்ணினார். எதை சாட்டாக்க, எது சாத்விகமான ஆகாரம், எது ராட்சசம், எது தாமசம், எல்லாத்தையும் பிரித்து காமிச்சுட்டு பகவத்கீதையில சொல்றார் பெருமாள். அதனால அந்த மாதிரி இருந்தாதான் உடம்பு இதுவா இருக்கும், அப்பதான் உபாசனம் பண்றதுக்கு இவன் அருகனா இருப்பான் அப்படின்னு சாய்க்கிறார். உபநிடதம் சொல்றது இந்த கிரமமா இருக்கு. இப்ப இந்த ராஜா வந்து சொல்றான், என்னுடைய தேசத்துல என் இடத்துல இது சுத்தூர இருக்கிறவா அத்தனை பேரும் வந்து இங்க வந்து சாப்பிடுவா அப்படின்னு இந்த ஜானசத்துக்கு சொல்றான்னாக்கா, எல்லாரும் சாப்பிடுவான்னாக்கா இவன் எவ்வளவு சுத்தனா இருந்தா சாப்பிடுவா, இல்லாத போனா சாப்பிட மாட்டாளே, எல்லாரும் அநேகம் பேர் வந்து சாப்பிடுவா அப்படின்லாம் சொல்லவே முடியாதே. அதனால அன்னசுத்தி இவன் கையில இருக்கு, அதனாலையும் ராஜா அது. அது மட்டும் இல்லாம இந்த அம்சங்கள் சொன்ன உடனே தன்னுடைய க்ஷத்தா இருக்கு அவனோ இல்லையோ, அவனை கூட்டு க்ஷத்தான்னாக்கா நேற்று சொன்ன பாருங்க, அந்த புறத்துல வேலை செய்யறவன், அல்லது ராஜாவனால எது எதெல்லாம் ஆகிய உத்தரவிடப்படுறதோ அதெல்லாம் பண்றவன் அவன் அந்த க்ஷத்தான்றவன். அதே மாதிரியாக சுவாமி பதயோஜனை அழிச்சுன்னு சொல்லிச்சே ஒரு சாரத்தியாதிகள்லாம் பண்றவன். மற்றபடி ஒரு விஷயம், ஒரு கலப்பு இனத்துல பிறந்தவன் அர்த்தம், ஒரு இன்டர்காஸ்ட் பிறந்தேன் பிள்ளைன்னு ஒருத்தன் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவனை விட்டு இவர் வந்து என்ன பண்றான்னாக்கா, நீ வந்து இது பண்ணிட்டு வா, தேடிட்டு வா, எங்க இருக்கார் அவர் அப்படின்னு வா. அதே மாதிரி இருக்கு. இன்னொன்னு, நிறைய கிராமங்கள் எல்லாம் இவன் கொடுக்குறான், தானம் பண்றான். இவன் ஒரு ராஜாவா இருந்தாதான் அந்த கிராமங்கள்லாம் தானம் பண்ண முடியும். ஆதரனால இந்த ஜானஸ்ருதியானவன் க்ஷத்ரியன்தான், க்ஷத்ரியத்வ கதேஸ்த, க்ஷத்ரியத்துவன்றது தெரிஞ்சிக்கப்படுகிறது, அறிந்து கொள்ளப்படுகிறது அது. அதனாலையும் அந்த வாக்கியங்களே அப்படி சொல்றது, உபநிடத வாக்கியங்களே சாந்தோக உபநிடத்துல நாலாவது பிரபாடகத்துல இருக்கு அது, அதுவே அப்படி சொல்றதுனாலையும் இவன் க்ஷத்ரியன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்படிலாம் இருந்துட்டு போட்டவங்க க்ஷத்ரிய பிரதீதினா சொன்னேன், அது மாத்திரம் இல்ல வேற எங்கேயாவது இருக்கான்னாக்கா முடிவுல கூட இருக்கு. உத்தரத்திர தைத்திர நிஞ்சாது, இது வந்து நாலாவது பிரபாடகம் முதல் கண்டத்துல சொல்லப்பட்டதுனா இப்ப சொன்னோம். இப்ப நாலாவது பிரபாடகத்துல மூணாவது கண்டத்துல சொல்லப்படுறதெல்லாம் நான் சொல்றோம் கடைசியில. அங்க என்ன சொல்றதுக்குனாக்க, உத்தரத்திர மேல மேல சொல்லப்படுறது, அதுல கூட சைத்ரரதன் அப்படின்றதுனால சைத்ரரதன நிஞ்சாது, சைத்ரரதன் தெரிவித்த இருக்கான், அந்த சைத்ரரதன்றவன் க்ஷத்ரியன். அதனாலேயே இவன் வந்து க்ஷத்ரியன்தான், இவன் வந்து இதரன் இல்லை அப்படின்னு தெரியறது. அங்க லிங்காத்துன்னு இருக்கு, லிங்கம்னாக்கா என்ன அர்த்தம், அடையாளம் அர்த்தம், அந்த அடையாளம் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, இவன் சாப்பிட வராளாம். இந்த இந்த சம்வர்க்க வித்தியிலே சில விஷயங்கள் இருக்கு. சித்திரதர்னு ஒருத்தர், அவருடைய வம்சஸ்தவாள், அந்த வம்சத்துல சேர்ந்தவர் அபிப்ரதாரி அப்படின்னு சொல்லுவார். அவர் தான் சொல்லப்பட போறார். அவர் என்ன பண்ண, க்ஷத்திரியன் அவர், இன்னும் சித்திரரதர்னு ஒரு க்ஷத்திரியர், அவருடைய வம்சத்தில் அவதரித்தவர் அபிப்ரதாரி. அவர் வந்து இந்த ஜானஸ்ருதி இருக்கார் இல்லையோ, அவர் இந்த சித்திரரதனை சொன்னதுனால ஜானஸ்ருதியும் க்ஷத்திரியர். ஏன்னா சித்திரரதன்றவர் க்ஷத்திரியர், அவர் வம்சத்தவரும் க்ஷத்திரியர். ஆகவே அவரையும் ஜானஸ்ருதியும் ஒன்னா சேர்த்து சொல்றதுனால ரெண்டு பேருமே க்ஷத்ரியான்னு தெரிகிறது. அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, அங்க வாக்கியமே ஒண்ணு இருக்கு அது, அதக சௌனகம் செ காபேயம் அதிப்ரதாரிணம் செ காக்ஷசேனிம் பரிவிஷ்யமானவ் பிரம்மச்சாரி பிபிக்ஷே அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதாவது இவ சாப்பிட உட்காடுறா, சாப்பிட உட்காடுறவர் யாருன்னா கபி அப்படின்றவருடைய பிள்ளை காபேயர். அவர் யாருன்னாக்கா சௌனகர்னு பேரு. அவரும் இந்த சித்திரவரன் இருக்காரு, அந்த சித்திரவரனுடைய வம்சத்துல பிறந்தவர். அவர் யாருன்னாக்கா கக்ஷசேனருடைய பிள்ளை, அதனால அவர் காக்ஷசேனின் பேரு. அவர் யாருன்னாக்கா அபிப்ரதாரி. இவா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு சாப்பிடுற சமயம், சாப்பிடுற சமயத்துல அப்போ ஒரு பிரம்மச்சாரி பிக்ஷையை கேட்டேன், பிக்ஷையை கேட்டார். அதனால கபிங்கிற ஒரு வம்சம் ஒருத்தர்,
அந்த வம்சத்துல பிறந்ததுனால காப்பேயர்னு பேரு. அவர் யாருனாக்கா சௌனகர். அந்த சுனகருடைய புதல்வர் அந்த சௌனகர். அவரும் அது மாதிரி அபிப்ரதாய், அவர் வந்து கக்ஷசேனியுடைய பிள்ளை. அந்த காக்ஷசேனியின் பேர் அபிப்ரதாரி. இவா ரெண்டு பேரும் சாப்பிட உட்கார ரெடியானா அந்த சமயத்துல ஒரு பிரம்மச்சாரி பிக்ஷை கேட்கிறான். இப்படி கேட்கறதுனால ஒரு பிராமணர் சௌனகர், ஒரு க்ஷத்திரியர், இவா ரெண்டு பேரும் இருக்கிறது ஒரு பிரம்மச்சாரி ஒரு பிராமணன். அவன் வந்து இத கேக்குறான், இத வந்து நாங்க இது பிக்ஷை கேட்கிறான். அப்பாவா சொல்ற, இங்க பாரு ஹே பிரம்மச்சாரியே, நாங்க வந்து இத உபாசனம் பண்ணலையே, இதெல்லாம் சமர்ப்பிக்கலையே, அந்த மாதிரி இப்படி இது தொடர்பு இருக்கு. ஒரு பிரம்மச்சாரி பிராமணன், அது மாதிரி ஒரு க்ஷத்திரியன், ஒரு இன்னொரு பிராமணன் சௌனகர் அபிப்ரதாய், இவாளுக்கெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ரெண்டு பேர் பிராமணர், ஒத்தர் க்ஷத்திரியன் தெரிகிறது. அவளோட சேர்ந்தவர் ஜானஸ்ருதி, அதனால ஜானஸ்ருதியும் க்ஷத்திரியன் அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு தெரியுது. இங்க வந்து விசாரம் பண்ணிருக்கா அப்படின்னாக்கா இந்த காப்பேயர்னு சொல்றக்கு, அத மாதிரி இந்த சைத்திரன் இருக்குது, இவெல்லாம் வந்து க்ஷத்திரியன்னு சொல்லப்படலையே, அது என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னாக்கா, இங்க வந்து சில விஷயங்கள் இருக்கு. இதே வம்சத்துல பிறந்த ஒருத்தர் என்ன பண்ணார்னாக்கா, விராத்திரம்னு ஒரு யாகமா, அது இந்த ராத்திரி ராத்திரி யாகம், ஏகராத்திரி, திராத்திரி, திருராத்திரின்னு நிறைய யாகங்கள் இருக்கு. சிம்மாம்சை எல்லாம் விசாரிச்சிருக்கா. அந்த யாகத்தை இவா பண்ணி கொடுத்தவா காப்பேயர்கள். அந்த கபின்ற கோத்திரத்தை உதிச்சாலுள்ள சௌனகரன் சொன்னமே, அவ வம்சத்தை சேர்ந்தவாள்லாம் இந்த திராத்திரன்ற யாகத்தை பண்ணி வச்சவா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால இந்த வாக்கியம் இருக்கிறதுனாலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னாக்கா, இவ வந்து இது வந்து தாண்டி பிராமணத்துல இருக்கு, தாண்டி மகா பிராமணத்துல. ஆனா இத மாதிரி இருக்கு, கபிசப்தத்தினால சொல்லப்பட்ட ஒரு கோத்திரம் வம்சம், அந்த வம்சத்துல உதிச்சவர் காப்பேயர். அவள் எல்லாம் என்ன பண்ணினான்னாக்க, யாகத்தை பண்ணி வச்சா அப்படின்னு இருக்கு. இவர் பிராமணனுக்கு ரெண்டு கிருத்தியம், யஜனம் யாஜனம், தான் யாகம் பண்ணலாம், யாருக்காவது யாகம் பண்ணுவேன்னு சொன்னா அவளுக்கு பண்ணி வைக்கலாம். இது வந்து அந்த பிராமணர்களுக்கு உரித்தானது அது. அதனால இந்த காப்பேயர்ன்றவர் யாகம் வந்து பண்ணினார், யாகம் வந்து பண்ணினார். அதே மாதிரி இந்த சித்திரதன் வந்து க்ஷத்ரபதியானு ஒரு வாக்கியம் இருக்கு, க்ஷத்ரபதி ரஜாயத அப்படின்னு சதபத பிராமணத்துல இருக்கு. அப்படி சொன்னதுனாலேயே இங்க சொல்லப்பட்டது பிராமணால் தான், க்ஷத்ரியால் தான் இருக்கு, இவாளோட சேர்ந்த ஜானஸ்ருதியும் க்ஷத்ரியர் தான் அப்படின்னு அர்த்தமாருது. புரிஞ்சுக்கோங்க, முதல்ல க்ஷத்ரியத்வ கதேஸ்தேன் ரெண்டாவது சூத்திரம், முதல் சூத்திரம் சுகசேதனாதர சவணாதன்ட்டு, அங்க சோகத்தினால்தான் இவனை சூத்திரன் கூட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டது. ரெண்டாவது சூத்திரத்துல க்ஷத்ரியத்வ கதேஸ்த, இவனுக்கு க்ஷத்ரியத்வம் பௌதாயி, நிறைய தானம் பண்றவன், அவன் நிறைய அன்னங்களை சென்றிருக்கிறவன், அவன் நிறைய பேர் இவங்கிட்ட சாப்பிட்றவா இருக்கா, நிறைய கிராமங்களை கொடுத்தவன் அப்படின்லாம் சொன்னதுனாலையும் இவனுக்கு க்ஷத்ரியத்வம் தெரியறது. சுயம் வாக்கியம். இன்னொன்னு, அடுத்த சூத்திரத்துல முடிவுல கூட, ஆரம்பத்துல ஒன்னு நினைச்சுக்காதீங்கோ, முடிவுல கூட சைத்திரவதன லிங்கார், இந்த சித்திரவதன் இருக்கானே அவனுடைய சம்பந்தமான சைத்திரவதன், அந்த சம்பந்தம் இவாளுக்கு இருக்கு. அபிப்ரதாரி, கக்ஷசேனிக்கு பிறந்த அபிப்ரதாரியான காக்ஷசேனி சித்திரவதன், அந்த வம்சத்தவாள் சைத்திரவதாள், அவளோட சம்பந்தமானது இவனுக்கு இருக்கு தானஸ்ருதிக்கு. அதே மாதிரி கபி கோத்திரத்துல வம்சத்துல பிறந்த காப்பேயர்னு சொல்லப்படுகிற சுனகருடைய பிள்ளையரான சௌனகர், அவர் ரிஷி பிராமணர், அவ ரெண்டு பேருடைய சம்பந்தமே இங்க இருக்கு. அந்த சமயத்துல ஒரு பிரம்மச்சாரி பிக்ஷை கேட்கிறான்னு இருக்கு. அப்படி கேட்கறதுனாலயே இவள் எல்லாம் பிராமணாள் க்ஷத்திரியாள் அப்படிதான் இருக்கா. இப்படி இந்த மாதிரி பிராமணாள் க்ஷத்திரியாள் இவாள்லாம் தான் இங்க சொல்லப்படுறான்றதுனால ஜானஸ்ருதி பிராமணன் ஆச்சு, அதாவது க்ஷத்திரியன் ஆச்சு. அதனாலையும் கூட இங்க சூத்ரன் இல்லைன்னுட்டு பொதுவா இதுவாருக்கு வராதுன்னு சொன்னவர், இவ மீதி ஒரு நாலு சூத்திரங்கள் இருக்கு, அந்த சூத்திரங்களினால இந்த இதராளுக்கு அதிகாரம் வரவே வராது அப்படின்னு சாய்க்க போற. பாருங்க, சம்ஸ்கார பராமரிசா சதபாவா பிலாபாச்சே.
சம்ஸ்கார பராமரித்தார். உப துவா நேஷ்யே முதலாளி சொன்ன பாருங்க, ஜபாலி விற்பாந்தம், ஜபலா ஜபலைன்ற ஒரு பொம்பளை அவருடைய பிள்ளை, அதனால ஜபாலின் பேரு. இவன் வந்து உபதேசம் வாங்கிக்கணும்னு வரான், அப்ப எனக்கு அப்பா பேர்லாம் தெரியாது, எங்க அம்மாவுக்கும் தெரியாது, அப்படி இப்படிலாம் சொன்ன உடனே நீ வந்து க்ஷத்ரியன், நீ பிராமணனா தான் இருக்க முடியும், ஏன்னா நீ உண்மையை சொன்னியே அப்படின்றதுனால அவனை வந்து உபத்வா நேர்ஷியே வா தனித்து எடுத்துக்கோ, நான் உனக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு பிரம்மோபதேசம் பண்ணி உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன்ற ஆச்சாரியர். ஆதரனாலேயே உபநயன சம்ஸ்கார பராமரிசம், இங்க உபநயனமாறும் சம்ஸ்காரம் தேவை அப்படின்னுட்டு இங்க இருக்கு. அதனாலையும் இது வந்து உபநயன சம்ஸ்காரம் வேணும், அவளுக்கு சம்ஸ்கார பராமரிச்சார், ஞானம் வேணும்னாக்கா உபநயனம் வேணும்னு தெரிவிக்கப்படுறது. கூடவே சூத்திரனுக்கும் அது இல்லை அப்படின்னு சொல்றது, அது எங்க இருக்கிறது, நஷூத்ரே பாதகம் கிஞ்சது நச்சசம்ஸ்காரம் அருகதி மனு சொல்றார். சதுர்த்து ஏகஜா தெரு நச்சசம்ஸ்காரம் அருகதி கௌதம தர்மசூத்திரம். கௌதம தர்மசூத்திரத்தில் கூட நாலாவது வர்ணத்தோடு ஒரே பிறப்பு, பிராமணாலோ க்ஷத்ரியாலோ வைஷ்யாலோ வாழ்க்கைலாம் த்விஜன்னு பேரு. த்விஜன்னா என்ன அர்த்தம், த்வி ஜன்ம எஸ்ய அப்படின்னு ரெண்டு ஜென்மாக்கள் இருக்கு. முதல் ஜென்மா பொதுவா அம்மா கிட்டேன்னு பிறக்கிறது, ரெண்டாவது ஜென்மா பிரம்மோபதேசம் ஆறுது பாருங்கோ அது வந்து ரெண்டாவது ஜென்மான்னு பேரு, த்விஜன்மான்னு ரெண்டு ஜென்மா. ஆனா சதுர்த்த வர்ணத்தனுக்கு ஒரே ஒரு ஜென்மா தான். எப்போ அதே மாதிரி நம்ம ஆசிரமம் மாறிட்டோம்னு வச்சுக்கோங்கோ அது மூணாவது ஜென்மாவும் மாறிடும். வந்து அதற்கான கதை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொன்னா நாகி எழுதும். அதனால இந்த ரெண்டு ஜென்மாக்கள் அப்படின்றது இவாளுக்கு உண்டு, பிராமண க்ஷத்திரிய வைசியாளுக்கு. ஆனால் நான்காவது வர்ணத்தவருக்கோ அப்படி கிடையாது, அப்படி இல்ல சம்ஸ்காரமே இல்லை, அதனால அவ வந்து ஒரே ஜென்மாதான் அவ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கௌதமர் சொல்றாரு, ஆதரனாலையும் சதபாவ அபிலாபாச்ச சம்ஸ்கார அபாவம் உபநயனம் சம்ஸ்காரம் அவளுக்கு இல்லை அப்படின்னுட்டு ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரணத்தினாலேயும் இவாளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரமே இல்லை, ஏன்னா சாமர்த்தியம் இல்லைன்னு அர்த்தம். உபநயனம் பண்ணாதான் அத்தியனம் பண்ண முடியும், அந்த அத்தியன ரூப சாமர்த்தியம் இல்லை, சாமர்த்தியம் இல்லாததுனால இவா இந்த பிரம்ம வித்தியை அனுட்டிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு சதபாவ நிர்தாரணே சக்கரவர்த்தே, அந்த ஜாபாலி இருத்தாங்க சொன்ன மொழியோ அதுல இவர் வந்து அந்த குரு சொல்ற, இவர் நீ என்ன சொன்ன என்கிட்ட வந்து எங்க அம்மா இத மாதிரி சின்ன வயசுல யாராட்டியோ எப்படி எப்படியோ சுசுரூஷ பண்றா, அதனால நான் யாருக்கு பிறந்தவன்னு அவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்ற, நான் ஜவளையனுடைய பிள்ளை அவ்வளவுதான் இந்த குழந்தை சொல்றது. உடனே குரு என்ன சொல்றாருனாக்க, நைதது பிராமணோ விவக்து மருகதி, இத பிராமண அல்லாதவன், பிராமணன் அல்லாதவன் வந்து சொல்ல முடியாது, அவனால அவன் பொய் சொல்லிடுவான். ஆனால் ஒரு பிராமணனா இருக்கவன் ஸ்பஷ்டமா இதை சொல்லிடுவான். நைத்தது மாத்து சொல்லிட்டேன், நைத்தது அப்ராமணக, நைத்தது அப்ராமணோ விவக்து மருகதி, இந்த மாதிரி ஒரு பிராமணன் அல்லாதன்னு சொல்லுவானா, சொல்ல மாட்டான். அதனாலேயே நீ பிராமணனுக்கு தான் பிறந்தவன், நீ அதனால சௌமிய இனிமையானவனே, நீ வந்து என்ன பண்ற தெரியுமோ, இவனை எது எடுத்து வந்துடும், சமித்த எடுத்து வந்துடும், உனக்கு நான் உபநயனம் பண்ண வச்சிருவேன். பாருங்க பிராமணனா இருந்தாதான் உண்மை பேசுவான், அவனுக்கு தான் உபநயனன்றது பண்ண முடியும், ஆதரனால நீ வந்து சனித்த எடுத்துட்டு வா, நான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற. அதனால சூத்திரத்துவம் இல்லை, சூத்திரத்துவம் இல்லைன்னாதான் இவனுக்கு உபதேசம் பண்றதுக்கு சித்தமாறார் குரு. சூத்திரத்துவம் இல்லை ஏன் அப்படின்னாக்கா, சத்தியத்தை பேசுறீ சொல்லி அதனால நீ பிராமணனா தான் இருக்க முடியும், அதனால உனக்கு நான் உபதேசம் பண்றேன் அப்படிங்கிறார் இந்த குரு இந்த குழந்தை கிட்ட. அதனாலேயே அவர் ஜாபாலின்னு அழுறார், அப்படிப்பட்ட அவருடைய வம்சத்துல பிறந்த அந்த ஜாபாலி தான் உபகோசர வித்தியில உபகோசரனுக்கு குருவா இருக்கிறார், அப்படிப்பட்ட மகாத்மா. அதனால பிராமணனா இருந்தாத்தான் இவா உபதேசம் பண்ணுவா, இல்லை என்ன பண்ண மாட்டாள் அப்படின்னு அர்த்தம். அது சதபாவ நிர்தாரணித்து அது அபாவம், ஏதாவது சூத்ரன் இல்லை நீ பிராமணன் தான்ட்டு அதை நிர்தாரணம் பண்றதுல பிரவிற்த்தி இருக்கு இவாளுக்கு இந்த குருவுக்கு. அப்படி இருக்கிறதுனாலேயே இவன் உபதேசம் பண்றான்னு அர்த்தம். அதாவது இவன் பிராமணன், பிராமணனா இருக்கான், சூத்திரன் இல்லை அப்படின்னு நிர்ணயம் பண்ணி
அதன் பிறகுதான் பிரம்மரத்தியே வாழலாம் உபதேசிப்பா அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினால சொல்லப்படுறது. அது அது மட்டும் இல்லாம அடுத்த சூத்திரம் பாருங்கோ, சிரவணாத்யேனார்த்த பிரதிவேதாத். இவன் வந்து சிரவணம் பண்ணக்கூட கூடாது, சிரவணம் கூட பண்ணக்கூடாது. இவன் இந்த சிரவணம் பண்ணாக்க ரொம்ப மோசமான வாக்கியங்கள்லாம் இந்த காலத்துல அதெல்லாம் சொன்னாக்க ரொம்ப கஷ்டமா போயிடும். நமக்கு இது அது சொல்றது நடமாடும் சுடுகாடா இவன் இருக்கானோ பத்தி சவா பத்தி உடனே நடமாடுறதுன்னு அர்த்தம். அவா ஏத ஸ்மசானம் எத் சூத்ரஹ, இந்த சூத்திரம் தான் சுடுகாடுன்றதே. சுடுகாட்டுல போய் யாராவது ஏதாவது பண்ணுவாடா? வேதம் சொல்ல மாட்டா, தத்துவம் சொல்ல மாட்டா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது சர்வாத்மா கரஹிதம், அது கிட்டையே நெருங்கக்கூடாது நாம் எல்லாரும். அதனால பத்மா சூத்ர சமீபே நாத்தியே தவியம், அவாகிட்டயே கத்துக்கூடாது, ஓதவே கூடாது. அத்திய தவியம்னா ஓதக்கூடாதுன்னு அர்த்தம், அவகிட்ட சொல்லிக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அவ பக்கத்திலே நம்ம சொல்லக்கூடாது பஞ்சாதிகள்லாம். ஏன்னா அவ காதல் கூட அவள் எழக்கூடாது. சிரவணம் சிரவணமே கூடாதுன்னு அர்த்தம், சிரவண அத்தியனார்த்த பிரதிவேதாத் அப்படின்னு இருக்காது. அதனால இதுவும் கூடாது, அவன் வந்து கேட்கக்கூடாது, கேட்கவே கூடாதுன்னா ஓதலாமா? அதுவும் கூடாது. அதனால அதனுடைய பலனும் அவனுக்கு வரக்கூடாது. வந்து அந்த இன்னொரு வாக்கியம் சொல்றது, தஸ்மா சூத்ரோ பகுபசு அயக்னீயா அப்படிங்கிறது. சூத்ரன் இருக்கானே, பல பசுக்கள், அதாவது பசு என்ன பண்ணும் ஒரு மிருகம், அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு தெரியும், அதுக்கு எப்போதும் சாப்பிட தெரியும், சாப்பிடும், திருப்பி 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 தூக்கம் ஆஹார நித்ரா பயமைதுனானி சமானமேத பசு பெருநரானாம்ன்ற தர்மசாஸ்திரக்காரெல்லாம் நீதி சாஸ்திரக்காரா. அதாவது ஆகாரமோ சாப்பிட்றதோ தூங்குறதோ அது மாதிரி இது சேர்றது, தன்னுடைய பெண்ணோட சேர்றது புருஷனோட சேர்றது இப்படி இருக்கே, அது ஆகார நித்ரா பயம் இந்த சேர்றது, இவைகள்லாம் பசுக்கள் மிருகங்களுக்கும் மனுஷாளுக்கும் சமானம்தான். ஆனால் விவேக ஞானம்தான் மனுஷாளுக்கு வசந்தது. இப்ப வந்து பகு பசு இந்த இதரன் பல பசுக்களுக்கு சமமான வினைவன் அப்படி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மிருகம் போன்றவன் அர்த்தம் பகு பசுனாக்க. அதனால வேதத்தை அறிவுளை கூட கேட்கறதுக்கு பக்கத்துல போய் கேட்கறதுக்கு கூட இவனுக்கு அருகதை இல்லை. அதனால ஓதுறதுக்கும் வேதத்தை ஓதலாமா சொல்லலாமான்னு அதுவும் கூடாது. அதனால அவனுக்கு ஞானமே வராது. ஆகவே அதனுடைய பலன் அனுஷ்டானமோ அனுஷ்டானமோ எதுவும் இவனுக்கு வராது. அதனால சிரவண அத்யயன அர்த்த பிரதிவேதம், சிரவணம் கேட்டல், அத்யயனம் ஓதுறது வேதத்தை சொல்றது, அர்த்தம்னாக்க அதோட பலன் அனுஷ்டானம், இது மூணுமே பிரதிஷேதிக்கப்பட்டிருக்கு, நிஷேதிக்கப்பட்டிருக்கு. இவா பண்ணவே கூடாது, நிஷேதிக்கப்பட்டிருக்கு. அதனால இவாள் அது சொல்லக்கூடாது. ஆக சூத்திரனுக்கு அதிகாரம் இல்லவே இல்லை. கடைசி சூத்திரம் ஸ்மிருதி, ஸ்மிருதி என்ன சொல்றது தெரியுமோ? நிறைய ஸ்மிருதிகள் ஸ்மிருதிகள் தான் காமிச்சுட்டு இருக்கோம். இது என்ன ஸ்மிருதி சொல்றதுனாக்க, இவன் கேட்டான்னு நினச்சிக்கோங்க, இவன் காதல ஈயத்தால் அப்படியே அரைச்சு இது பண்ணிடணுமா, ஈயத்தை உருக்கி காதலை குத்திடணும், அவ்வளவு தூரம் அது பார்ப்போம். அவன் கேட்டான்னாக்கா அவன் கணக்க வேதத்தை சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோங்கோ, அவன் நாக்க அறுத்துருங்கோ. நினைவு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, வேதத்தை சொல்லிட்டு அவன் உடம்பையே அறுத்துருங்கோ. கௌதம தர்மசூத்திரத்துல அப்படி இருக்கு, அதஹாஸ்ய வேதம் உபசன்னதஹ ப்ரபிஜதுப்யாம் ஸ்ரோத்ர பிரதிபூரணம் உதாகரணே ஜிஹ்வ. அதாவது ப்ரபிஜதுப்யாம் ஈயம் அரக்கு இதெல்லாம் அறுத்து காதை அப்படியே நிரப்பிடணும். அது ஸ்ரோத்ர பிரதிபூரணம் உதாகரணே, அவன் வாக்கியத்தெல்லாம் உதாகரிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்போ ஜிஹ்வா சேதக நாக்கையே கட் பண்ணிடணும், வெட்டி போட்டுணும் நாக்கு. தாரணே சரீர பேதா, எப்பொழுதும் அவன் பாட்டு வேதத்தை சொல்லிகிட்டே இருந்தான் வச்சுக்கோங்கோ, அவனுடைய உடம்பையே புலந்துடணும். அதாவது சிக்ஷை ரொம்ப மோசமா இருக்கு அவனுக்கு, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் நிஷேதம், வேதத்தை கேட்க வேண்டாம், சொல்ல வேண்டாம், எப்பொழுதுமே ஞாபகத்துல வச்சிருக்க கூடாது, எதுவுமே கூடாது. அப்படி இருந்தாக்க இவாளுக்கு ரொம்ப தோஷமானது, அந்த தோஷம் வரக்கூடாது. அதனாலதான்
நச்சாஸ்யோபதிசேத் தர்மம் நச்சாஸ்ய வர்த்தமாதிசேத். இவெல்லாம் போய் ஏகாதசி உபவாசம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இனி ஏகாதசி உபவாசம் பெற்று அடுத்த நாள் ரொம்ப மோசமாக அவன் பண்ணிவிடுவான் காரியத்தை. நான் வந்து இந்த ஒரு தர்மசாஸ்திரம் வரும், ஒரு புலி என்ன பண்ணித்தான் ஏகாதசி உபவாசம் இருக்க போகிறேன்னு வந்துடும், அடுத்த நாள் பாரணம் பண்ணணும், பசுமாடு அடித்து அது சொல்லிருப்பான். அது எவ்வளோ பிரத்தியாயம். அதனால் கெட்டவாள் நல்லது பண்ணுறேன்னு ஆரம்பித்தா கூட நல்லவாளுக்கு கெடுதலாக வந்து முன்னிடும், அதனால் அது பண்ணக்கூடாது. அது மாதிரி இவாளுக்கும் விரதங்கள் நம்ம சொல்ல வேண்டாம், எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு இந்த ஏழு சூத்திரங்களுடைய அர்த்தம். ஆகவே இப்போ பொதுவாக இந்த ஞானஸ்ருதி உபாக்கியானத்துக்கோசரம் மூணு சூத்திரங்கள் சொல்லிட்டார். ஞானஸ்ருதின்றவன் க்ஷத்ரியன், அவனோட சேர்ந்தவாள்லாம் க்ஷத்ரியால் பிராமணாலாக இருக்கார், அதனால சூத்திரன் சொன்னது கூட அவனுக்கு சோகத்தை தான் கொடுத்ததுன்னு மூணு சூத்திரத்தினால. அடுத்த நாலு சூத்திரத்தினால சூத்திரனுக்கு இதுவே கூடாது, சம்ஸ்காரமே பண்ண அதாவது உபநயன சம்ஸ்காரம் பண்ணக்கூடாது, அவளுக்கு இல்லை அது. அது சூத்திரன் இல்லைன்னு தெரிஞ்சுட்டாதான் மகான்கள்லாம் உபதேசிப்பா வேதாந்தத்தை தர்மத்தை விரதங்களை. அதே மாதிரியாக அவளுக்கு சிரவணமும் பிரதிஷித்தம், அத்தியனம் கேட்கவும் கூடாது சொல்லவும் கூடாது அனுஷ்டானமும் பண்ணவும் கூடாது அப்படின்ட்டு சாஸ்திரமானது விதிச்சு கொடுத்தோம். அதே மாதிரி அவ கணக்க கேட்டுட்டான்னாக்கா காதல ஈயத்தை காய்ச்சி குச்சிடுவோம், அவ கணக்க சொல்லிட்டான்னாக்கா நாக்க வெட்டி போட்டுடுவோம், அது மாதிரி ஞாபகம்லாம் வச்சுட்டு இருந்தான்னாக்கா உடம்ப உடம்புடணும், இந்த மாதிரிலாம் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால இதெல்லாம் பண்ணக்கூடாதவான்னு சொன்னதுனாலேயே இவாளுக்கு சாமர்த்தியன்றது இல்லை. அபேட்சை இருக்கு, அர்த்தித்வம் இருக்கு, ஆனால் சாமர்த்தியம் இல்லை. சாமர்த்தியம் இல்லாததுனாலேயே சூத்ராளுக்கு இந்த பிரம்ம வித்தியிலே அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு சூத்திரங்களுக்கு அர்த்தம். அது மாதிரி அத்வைதிகளுக்கெல்லாம் இந்த அதிகரணத்துக்கு அவ அர்த்தமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னாக்கா அவன் யாருமே ஒன்றும் இல்லைன்றாளே, எதுவுமே இல்லைன்னு சொல்ற வாளுக்கு பிராமணன் என்ன க்ஷத்ரியன் என்ன வைசியன் என்ன சூத்திரன் என்ன எல்லாம் ஒண்ணுதான அவ பட்சம். அதனால அவ சித்தாந்தத்துல இந்த அதிகரணம் ஒட்டியே வராது, நம்ம சித்தாந்தத்துல எல்லாம் அழகா அமைஞ்சிடும். அதனால இந்த அதிகரணத்தினால இதராளுக்கு பிரம்ம வித்தியில அர்த்தித்தும் இருக்கலாம், ஆனால் சாமர்த்தியன்றது சர்வாத்தனா இருக்காது. சாமர்த்தியம்னா ஞானம், அந்த ஞானம் இல்லைன்னாக்கா அவளுக்கு எதுவுமே வராது. ஆகவே இவாளுக்கு அதிகாரம் இல்லைன்னுட்டு இந்த அதிகரணத்துல சுவாமி சேர்த்துள்ளனர். கவிதாட்சிகசிம்ஹாய கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.